வணக்கம். அறிவும் ஆன்மீகம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் பேச வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு பெரம்பூர் குமார் அவர்கள். அவர்கள் கடந்த 10 வருஷமாக பூஜை பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் வலம்புரி சங்கு கோமதி சக்கரத்தை பற்றி நம்ம கிட்ட விளக்க வந்திருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வலம்புரி சங்கு பூஜரையில் எப்படி வைக்க வேண்டும் சார்? நல்ல கேள்விம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கம் வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி, அதாவது ரா ரைஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த அரிசியை வந்து ஃபுல்லாக முழுவதுமாக நிரப்பி அதன் மீது தான் இந்த வலம்புரி சங்கை வைக்க வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தண்ணீரை ஊற்றி ஒரு 2 துளசி இலைகள் ஒரு 5 ரூபாய் காயின்ஸ் போட்டு வைக்க வேண்டும். இதுதான் வலம்புரி சங்கை வைக்கும் முறை.